சிறந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்களே, சிறப்பான நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி மாதேஸ்வரி அவர்களே, ஒன்றிய குழு ஊராட்சி மன்றத்துடைய துணைத் தலைவர் செந்தில் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற மணிகண்டன் அவர்களே, மீனாட்சி சுந்தரம் அவர்களே, செல்வராஜ் அவர்களே, உதயகுமார் அவர்களே, சிவகுமார் சுப்பிரமணியம் அவர்களே, சண்முகம் அவர்களே, என்னுடைய பெயரை பார்த்து பார்த்து சொல்ல வேண்டும், சின்னசாமி அவர்களே, முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்களே, அன்பின் சோழர் அவர்களே, சிறந்த நிகழ்ச்சியை கலந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்க்கின்ற வகையில் இங்கே வருகின்றிருக்கிற ஆண்டோர் பெருமக்களே, அன்பர்களை வந்து சொன்ன உடனே சைட் போடாது நிறுத்தி இப்போ விளையாட்டு மைதானமாக இங்கே அமைந்திருக்கிறது. இதுக்கே இந்த பகுதியில் இருக்கிற மக்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஏன்னு சொன்னால் இந்த மாதிரி இடம் கிடைக்காது, ஒரு கிரவுண்ட் இப்படி கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அது மாணவர் சூழலும் சரியாக இருக்கிறது, மாணவர் விளையாட்டு விட்டு ஓய்வெடுப்பதற்கும் நிலம் இங்கே இருக்கிறது. இங்கே இருக்கிற மாணவர்கள் தங்கள் விளையாட்டில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய அரசின் நோக்கம். இதைத்தான் மாண்புமிகு அம்மா அவர்கள் ஆட்சி கட்டில் இருக்கின்ற போது தெற்காசிய குறிப்பாக ஒரு காலத்திலே பார்க்கின்ற போது இளைஞர்கள் அத்தனை பேரும் அவருடைய உடல் வலிமையை வைத்துக் கொள்வதற்காக ஓய்வு கிடக்கிற போது விளையாட்டுக்களை விளையாடுகின்ற வழக்கம். அதுவும் பேரறிஞர் அண்ணா அவர்கள் குறிப்பிட்டதைப் போல நம்முடைய தமிழர்களுடைய பண்பாடு என்று சொல்லப்படுகிற நம்முடைய தமிழர்களால் அன்றைக்கு சிறந்த விளையாட்டு என்பது இந்த கபடி என்ற விளையாட்டு தான் அந்த காலத்தில் இருந்திருக்கிறது. படிப்படியாக இந்த விளையாட்டுகள் நம்முடைய மண்ணிலிருந்து இன்றைக்கு கிரிக்கெட்டாக மாறியிருக்கிறது. இங்கே இருக்கிற மக்களுடைய நலன் கருதி எல்லா திட்டங்களையும் அரசு கொண்டு வருவதற்கு முனைந்து அந்த பணிகளை மேற்கொள்ளும் என்பதையும், இந்த பகுதியில் இருக்கிற மக்களுடைய மீண்டும் என்னென்ன கோரிக்கை இருக்கிறதோ அதை நிறைவேற்றுவதற்கு அரசு முனைந்து செயல்படும் என்பதையும், இங்கே இருக்கிற அருளாளர் அத்தனை பேருடைய உடலோடு அந்த பணிகளை நாங்கள் நிறைவேற்றுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து இங்கே வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் ஒருமுறை கோடான கோடி நன்றி வணக்கங்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.